அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதற்கு உண்டான வீடியோவை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அவரவர்களுடைய பிரச்சனையை சொல்லி இதற்கான வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்களுக்கும் அந்த பிரச்சனை நீங்கும் விதமாக ஒவ்வொரு வீடியோக்களையும் கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, எல்லாருடைய பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் தீர்க்கும் விதமாக ஒரே வீடியோவில் வந்து ஒரு தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து இந்த பூஜைகளை செய்யலாம். இதை வந்து இன்றைய தினம்தான் வாங்கணும் செய்யணும் அப்படின்னு கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அன்று பிரதிஷ்டை செய்து பூஜை செய்வது சிறந்தது. அது என்ன பிரச்சனை, எப்படி, என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்ல வேலை கிடைக்கணும். சிலருக்கு வேலை நல்லபடியாக கிடைச்சிருக்கும், ஆனால் ப்ரமோஷன் அப்படின்றது வந்து தாமதமாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வியாதிகள் நீங்குவதற்கும் அரசியலில் நல்ல பெயர் எடுக்கணும், நல்லா வந்து புகழ் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அனைவருக்கும் சிகப்பு சந்தன கட்டையால் ஆன பிள்ளையாரை வந்து வாங்கி வீட்டில் வைத்து சங்கடஹர சதுர்த்தி அன்று பூஜை செய்யணும். அதே மாதிரி தினந்தோறும் கூட உங்களால் முடிந்த அபிஷேகமோ அர்ச்சனைகளோ வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது மேற் சொன்ன அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ப்ரமோஷன் வரணும், வேலை கிடைக்கணும், வியாதிகள் நீங்கணும், அரசியலில் பெயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கடைகளில் வந்து கெம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மெரூன் கலர் ஸ்டோன், அதற்கு சரியான பெயர் எனக்கு தெரியல, அதில் வந்து விநாயகரை நீங்கள் செய்து வைத்து பூஜை செய்தாலும், அதாவது சிகப்பு சந்தன கட்டையோ அல்லது கெம்பு கற்களால் செய்யப்பட்ட விநாயகரை வைத்து பூஜை சொன்னால் கூட இந்த மேற் சொன்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து, நிறைய பேர் ஐடி செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, சாஃப்ட்வேர் செக்டார் ஐடி, இதில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய சேலரி வாங்கணும், நம்ம வந்து கஷ்டப்பட்டதற்கு ஏற்றாற்போல் சேலரி கிடைக்கல அப்படின்னு மன வருத்தத்தோடு இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் சில்வரில் வெள்ளியால் ஆன விநாயகரோ அல்லது பால்கள், அதாவது கற்கள் பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கும், நிறைய கோவில்களில் சாயிபாபா அந்த மாதிரி கல்லில் இருப்பார், அந்த மாதிரி விநாயகரை செய்து வைத்து தினந்தோறும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வந்தாலோ மன நிம்மதியும் கிடைக்கும். ஐடி செக்டாரில் சாஃப்ட்வேரில் வந்து நிறைய சேலரி, நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்கும். சில்வர் பிள்ளையார் அல்லது பால்கல் பிள்ளையார் வந்து நம்ம வாங்கிக்கணும். ஆனால் சங்கடஹர சதுர்த்தி என்று தான் பிரதிஷ்டை செய்து வீட்டில் பிரதிஷ்டை செய்யணும். அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் தினந்தோறும் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து செய்யணும். இந்த மாதிரி கற்களால் செய்யப்பட்ட விநாயகர் இவங்களுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் செய்யலாம். ஆனால் வந்து இந்த வந்து கட்டைகளால் செய்யப்பட்ட விநாயகருக்கு அபிஷேகம் அடிக்கடி செய்ய முடியாது, அவருக்கு அர்ச்சனை மட்டும் செய்து கொள்ளலாம். அடுத்து, கடன் தீரணம் அப்படின்னு தோணுச்சு, கடன் நிறைய இருக்குது அப்படின்னா, அதாவது செப்பால் செய்யப்பட்ட விநாயகர், காப்பர் விநாயகர் வச்சு தினந்தோறும் அபிஷேகம் செய்து வந்து அர்ச்சனைகள் செய்து வந்தால் கடன் கண்டிப்பாக தீரும். அது மட்டும் இல்லாமல் காப்பர் இல்லாமல் பவளத்தினால் செய்யப்பட்ட விநாயகர், இவரை கூட நம்ம வீட்டில் வாங்கி வச்சு பூஜைகள் செய்யும்போது அபிஷேகங்கள் செய்யும்போது காப்பர் விநாயகர் மற்றும் பவள விநாயகர் இவர்கள் இருவரில் யாராவது ஒருத்தரை வாங்கி வச்சு பூஜைகள் செய்யும்போது கடன் அடைவதோடு மட்டும் இல்லாமல் வீடு கட்டுகின்ற யோகம், பாதியில் வீடு நின்று போச்சு கட்ட முடியல, வீட்டிற்கு கண் திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், சிலர் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டுக்கு வரலை, வாடகை கொடுக்கலை, இந்த மாதிரி எல்லாம் வீடு சம்பந்தப்பட்ட A to Z பிரச்சனைகளுக்கு காப்பர் விநாயகர் அல்லது வந்து பவள விநாயகர் வந்து நமக்கு துணை புரிவார்கள். அடுத்து, மரகதத்தினால் செய்யப்பட்ட மரகத விநாயகர், பச்சை கல்லில் செய்யப்பட்ட விநாயகர். இப்போ நம்ம கெம்பு பார்த்தோம் இல்லையா, அது வந்து கெம்பு அப்படின்னா சிகப்பு கல், அது வந்து கெம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சை கல்லால் செய்யப்பட்ட விநாயகர். இவரை வந்து நாம் வாங்கி வச்சு வீட்டில் தினந்தோறும் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்யும்போது
வேலை மற்றும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் அப்படின்றது வந்து ஏற்படும். சின்ன விநாயகர் கூட கடைகளில் வந்து கிடைக்குது. அதாவது கடைகள் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் நமக்கு வந்து நல்ல தரமான பிள்ளையார் வந்து கிடைப்பார். அதனால் அந்த மாதிரி இடங்கள் பார்த்து நீங்கள் வாங்குவது அப்படின்றது சிறப்பு. அடுத்து சந்தனக்கட்டை. முன்பாக நாம் பார்த்தது சிகப்பு சந்தனம். இது வந்து சிகப்பு சந்தனம் கிடையாது, மாமூலாக கடைகளில் கிடைக்கின்ற அந்த சந்தனக்கட்டை விநாயகரை நாம் வாங்கி வீட்டில் வச்சு அர்ச்சனை செய்யும்போது திருமணம் நடைபெறலை, தாமதமாகுது அப்படின்னு சொல்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். புகழ் பெயர் வந்து சிலர் வந்து நம்ம நல்ல புகழ் பெறணும், ஏதாவது சாதிக்கணும், உலகத்தில் நாம் யார் அப்படின்றது எல்லா மூலைகளிலேயும் இருக்கின்றவர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் வந்து சந்தனக்கட்டை, இந்த சந்தனக்கட்டை பார்த்தீங்கன்னா வெண்மையான சந்தனக்கட்டை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சந்தனக்கட்டையால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வச்சு பூஜை செய்யும்போது மேற்சொன்ன அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஸ்படிகத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வைத்து பூஜை செய்யும்போது சினிமா துறைகளில் வாய்ப்பு, டிவியில் வாய்ப்பு. அடுத்து பாடல், அதாவது சங்கீதத்தில் நாட்டம் ஏற்படுவது. சங்கீதம் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, அப்பேற்பட்டவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவேன், யாரும் என்னை கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்றவங்களுக்கும், கணவன் மனைவி சண்டை எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்குது அப்படின்றவங்க அந்த சண்டை நீங்குவதற்கும் ஸ்படிக விநாயகரை வச்சு அபிஷேகம் அர்ச்சனைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது மேற்சொன்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து கருப்பு கல்லால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வச்சு நாம் பூஜை செய்யும்போது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க, அதற்கு ஏற்றார் போல பலன் கிடைக்காது, இவங்க கஷ்டப்படுவாங்க, மற்றவர்கள் வந்து அந்த கஷ்டத்திற்கு உண்டான பலனை வந்து அவர்கள் வந்து அனுபவிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலம் இவர்களுக்கு கஷ்டம் வரும். அப்பேற்பட்டவர்கள் கருங்கல்லால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வச்சு சங்கடர சதுர்த்தி என்று அர்ச்சனைகள் செய்து தொடர்ந்து அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்து வரும்போது பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து ஸ்டாண்ட் ஸ்டோன், அதாவது மணல் விநாயகர். மணல் விநாயகர் அப்படின்னு கடைகளில் விற்பாங்க, அவரை வச்சு பூஜை செய்யும்போது நண்பர்களால் சிலருக்கு துரோகம் ஏற்படும். அந்த மாதிரி துரோகங்கள் ஏற்படாமல் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த யோகம் அவர்களுக்கு ஏற்படாமல் இருக்கும், விசால பிரச்சனைகள் இருக்கும், வெளிநாட்டில் இருப்பாங்க, கிரீன் கார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க இந்த அதாவது ஸ்டாண்ட் ஸ்டோன் விநாயகரை வச்சு வீட்டில் பூஜை செய்யும்போது இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அடுத்து வெள்ளருக்கு விநாயகர், இவரை வச்சு பூஜை செய்யும்போது நோய்கள் வந்து நீங்கும். தந்தை வழி சொத்துகளும் வரும், தாய் தந்தையர்களுக்கு வியாதியால் சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரியும் வியாதிகள் அப்படின்றது வந்து வரவே வராது. சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு கஷ்டம் வரும், எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி திடீர் கஷ்டம் வராமலும் இருக்கும். இந்தந்த விநாயகர்களை நாம் வச்சு பூஜை செய்யும்போது இத்தனை பலன்கள் ஏற்படும்.